Welcome to AK Sanju's Kitchen. Hi viewers, welcome to AK Sanju's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு யம்மியான ஒரு க்ரீமியான ஒரு கிட்கேட் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்கேட் மில்க் ஷேக் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. மிக்சி ஜாரில் இன்றைக்கி நான் வந்து 20 ரூபாய்க்கு கிட்கேட் வாங்கியிருக்கேன். இந்த 20 ரூபா கிட்கேட் வந்து ரெண்டு பேர் வந்து தாராளமாக மில்க் ஷேக் வந்து சாப்பிட்லாங்க. ஸோ இப்போ ஒரு கிட்கேட்டை வந்து நான் ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ கிட்கேட்டை வந்து லட்டை கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து நான் சாக்லேட் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சில் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் ஷேக்குக்கு வந்து முக்கியமாக வந்து என்ன தேவை அப்படின்னா நல்ல சில்லான மில்க் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஹோம்மேட் வந்து சாக்லேட் சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் சிரப் ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் வந்து பூஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் பூஸ்ட் உங்கள் வீட்டில் இல்லைன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக அருண் ஐஸ்கிரீமோட வெனிலா ஃப்ளேவர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் போட்டுக்காங்க. ஸோ நான் இதில் 2 ஸ்கூப் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறதுனால இந்த மில்க் ஷேக் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து இல்லைன்னா கூட அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் வந்து பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில் மில்க், அப்புறம் வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்து போட்டுக்கலாம். இந்த அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. தேவைன்னா கூட கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து மில்க் இந்த சாக்லேட் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த சாக்லேட் சிரப்பை லைட்டாக வந்து கிளாஸில் வந்து ஊற்றி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் ஷேக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து 2 பேருக்கு வந்து மில்க் ஷேக் வந்து வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஐஸ்கிரீம் வந்து போட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் போடலைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த டெக்கரேஷன், அந்த டிசைனை பாருங்களேன், அந்த சாக்லேட் சிரப், அப்புறம் வந்து அந்த ஜூஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து பூஸ்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பூஸ்ட் பேக்கெட் வந்து 5 ரூபீஸ்க்கே கிடைக்கும், நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து செரி இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை லைட்டாக வந்து மேலே வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாங்க. ஒரு துண்டு கிட்கேட் வந்து வச்சுடுங்க. இப்போ கிட்கேட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ வந்து சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து பால் குடிக்கலைன்னா கூட இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி குடித்தா குழந்தைங்க வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குதா? இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுருமா? கிட்கேட்டும் அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்புறம் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறோம். சூப்பர்மா, நான் வாங்குவோம்ல அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்குமா? கிட்கேட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சாக்லேட் சிரப்போட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன். என்னோட கஸ்டர்ட் மில்க் ஷேக் அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.